ஹலோ, வணக்கம். இந்த சூப்பர் கிறிஸ்பியான உன்னியப்பம் நெய்யப்பம்னு சொல்கிற இந்த பலகாரம் வந்து கார்த்திகை தீப அன்னைக்கு சாமிக்கு படையல் படைப்பாங்க. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு வெல்லம், உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கோதுமை மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, தேங்காய் துருவினது வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 1-5 மணி நேரத்துக்கு நாம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி 1-5 மணி நேரத்துக்கு இந்த அரிசியை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். 5 மணி நேரம் கழிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சாஸ் பேனில் வந்து நம்ம எடுத்த வெல்லத்தை போட்டு 1/4 கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். பாகெல்லாம் பண்ண வேண்டாம். வெல்லம் பாருங்கள் கரைஞ்சிடுச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா ஆறிடணுங்க. நம்ம அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த வெல்லத்தை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் கொஞ்சமாக அரிசி விட்டு நான் கொஞ்சம் மையாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்பவும் நம்ம இருக்கிற மிச்சம் இருக்கிற அரிசியெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெல்லம், அதை வந்து சேர்க்கணும். வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்ட பிறகு தேங்காய் துருவல், மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு, அப்புறமா நம்ம மிச்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது கூட ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஏற்கனவே அரைச்ச மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. நம்ம கரண்டியால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அது நல்லா புளிச்சு நல்லா வருங்க. அது இதை வந்து இப்போ மூடி போட்டு 7-8 மணி நேரத்திற்கு நாம் வந்து புளிக்க வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கோதுமை மாவு மைதா மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த மாவு வந்து எல்லாத்தையும் சேர்த்து சீக்கிரமாக புளிச்சு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு வந்து 8 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருக்குது. இதை பார்த்தாலே தெரியலைங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் தாங்க வந்து இந்த உன்னியப்பம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கெட்டியாக தான் இருக்கணும் மாவு, இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிட்ருக்குது. இப்போது அதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம். ரொம்ப சூடாக வேண்டாம். 1 கரண்டி மாவு எடுத்து எந்த இடத்துல ஊற்றுறோமோ அந்த இடத்துல மட்டும் ஊற்றணும். ஒரு அளவுக்கு பாருங்கள் அது எவ்வளோ அழகாக பொரிஞ்சு மேலே வந்து அப்படியே இப்போ உப்பி வரும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா உப்பி. இப்போ இது வந்து நல்லா ஒரு கீழ்ப்பக்கம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நாம் இதை திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த அப்பம் வந்து ஒன்று தான் வந்து 1 நேரத்துக்கு சுட முடியும். 2-3 வந்து 1 நேரத்துக்கு சுட முடியாது. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஒன்று ஒன்றா பொறுமையாக சுட்டு எடுக்கணுங்க. ஃப்ளேமை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து மாவு வேகாமல் ஆகிடும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஸ்லோ ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேமு இது ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் இந்த பலகாரம் சுட்டு எடுங்க. பாருங்கள் இது நல்ல அழகான கோல்டன் கலரில் வந்துருச்சு. இது எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி எந்த இடத்துல மாவு விடுறோமோ அங்கே ஒரே இடத்துல அந்த மாவை வந்து நம்ம ஊற்றணுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணுங்க. இது வந்து பொரிஞ்சு மெதுவாக பொரிஞ்சிட்டு மேலே பாருங்கள் அப்படியே உப்பி நல்லா வருங்க. இப்படி உப்பி வரும்போது நாம் எண்ணெயை வந்து கொஞ்சம் மேல் பக்கமாக மேலே தெளித்து விடுவோம். அடுத்து கீழே பொரிஞ்சிடுச்சுன்னா இதை திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா பொரிச்சு எடுக்குவோம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணுங்க. இது வந்து நெய்யப்பன்றாங்க. நம்ம நெய்யிலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நெய்யிலையும் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா எண்ணெயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டு பொரிச்சியும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான ரொம்ப ரொம்ப அழகான கலராக சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு பச்சரிசியில் செஞ்ச உன்னியப்பம் அல்லது நெய்யப்பம் இந்த பலகாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கார்த்திகை தீப அன்னத்துக்கு இது வந்து செய்வாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவுட் சைடில் உள்ளே வந்து அவ்வளோவும் சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.